இன் ஸ்டாக் வந்து நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. அந்த மேல இருக்கிற ஸ்டிக்கர் கூட இன்னும் ரிமூவ் பண்ணல. நம்ம ப்ளூ வித் பிளாக் இருக்கு, நீட்டான கண்டிஷன்ல இருக்கு. 6 GB RAM, 128 GB இன்டெல் மெமரி வரும். இது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 18500 1+70 8 GB RAM, 256 GB இன்டெல் மெமரி கொடுத்துட்டு இருக்கோம். இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இது. 6500 ரூபாய்க்கு 6 GB ரேம் கொடுத்துட்டு இருக்கோம், நீட்டான கண்டிஷன்ல இருக்கு. அதே விவோ சீரீஸ்ல டெமோ யூனிட் பாத்தீங்கன்னா Y83 வரும். 83 பாத்தீங்கன்னா நீட்டான கண்டிஷன்ல இருக்கு, பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. டெமோ யூனிட் இது. 6 GB ரேம், 128 GB இன்டெல் மெமரி வரும். இது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 6000 வரையும் சேர் பண்ணிட்டு இருக்கோம். 6 GB ரேம் வந்து 6 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், நீட்டான கண்டிஷன்ல இருக்கு. இதுல உங்களுக்கு ரெண்டு கலர் வேரியன்ட் இருக்கு, பிளாக் வித் ரெட் இருக்கு. டெமோ யூனிட் இது, பிராண்ட் நியூ கண்டிஷனோட இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 6 GB ரேம், 128 GB இன்டெல் மெமரி வந்து 6000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம், கண்டிஷன் நல்லா. ஸ்டார்டிங் என்ன மாடல் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Redmi K20 Pro. Redmi K20 Pro பாத்தீங்கன்னா 8 GB ரேம் வரும், 256 GB இன்டெல் மெமரி வரும், மொபைல் பாக்ஸ் சார்ஜரோட இருக்கு, நீட்டான கண்டிஷனில் இருக்கு. இது என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸோட வரும், 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க, 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 13500 வரையும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். 13500க்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டு இருக்கோம், நீட்டான கண்டிஷனில் இருக்கு, மொபைல் பாக்ஸ் ஒரிஜினல் சார்ஜரோட இருக்கு. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்போ எஃப் ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் வரும், 128 GB இன்டெல் மெமரி வரும், நீட்டான கண்டிஷனில் இருக்கு, மொபைல் பிளஸ் ஒரிஜினல் பாக்ஸ் சார்ஜரோட இருக்கு. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க, 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 10500 நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டு இருக்கோம், நீட்டான கண்டிஷனில் இருக்குது, ஒரிஜினல் பாக்ஸ் சார்ஜரோட இருக்குது. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங் A8+ ஏ சீரீஸில் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாடல் சூஸ் பண்ணலாம். A8+ பார்த்தீங்கன்னா 6 GB ரேம் வரும், 64 GB இன்டெல் மெமரி வரும், நீட்டான கண்டிஷனில் இருக்குது, மொபைல் பாக்ஸ் சார்ஜரோட இருக்குது. என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளேயோட வரும், நீட்டான கண்டிஷனில் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 6000 ரூபாய்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டு இருக்கோம், 6 GB ரேம் வரும், 64 GB இன்டெல் மெமரி வரும், மொபைல் பாக்ஸோட இருக்குது, கண்டிஷன் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1+70 பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் வரும், 256 GB இன்டெல் மெமரி வரும், நீட்டான கண்டிஷனில் இருக்குது, மொபைல் பாக்ஸ் ஒரிஜினல் சார்ஜரோட இருக்குது. இது என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ் 855+ வரும், நீட்டான கண்டிஷனில் இருக்குது, 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதிகமான ஸ்பெக் உள்ள மாடல் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரீசனபிள் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். 18500 1+70 8 GB ரேம், 256 GB இன்டெல் மெமரி கொடுத்துட்டு இருக்கோம், மொபைல் பிளஸ் ஒரிஜினல் பாக்ஸ் சார்ஜரோட இருக்கு. இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா Redmi Note 7 Pro. Note 7 Pro பார்த்தீங்கன்னா 6 GB ரேம் வரும், 128 GB இன்டெல் மெமரி வரும், மொபைல் பிளஸ் ஒரிஜினல் பாக்ஸ் சார்ஜரோட இருக்குது, நீட்டான கண்டிஷனில் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ் 675 ப்ராசஸோட கொடுத்துருக்காங்க, 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க, அது போக 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ அதிகமான ஸ்பெக்கில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 8000 வரையும் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம், மொபைல் பிளஸ் ஒரிஜினல் பாக்ஸ் சார்ஜரோட இருக்குது, 8000 ரூபாய்க்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துட்டு இருக்கோம், கண்டிஷன் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா Redmi Note 8 பார்த்தீங்கன்னா 3 GB ரேம் வரும், 32 GB இன்டெல் மெமரி வரும், மொபைல் பிளஸ் ஒரிஜினல் பாக்ஸ் சார்ஜரோட இருக்குது, ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸோட கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் நல்லாயிருக்கும், 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அது போக 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, நீட்டான கண்டிஷனில் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 7500 வரையும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம், 7500க்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்ருக்கோம், கண்டிஷன் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா 1+ Nord பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் வரும், 256 GB இன்டெல் மெமரி வரும், நீட்டான கண்டிஷனில் இருக்குது, மொபைல் ப்ளஸ் ஒரிஜினல் பாக்ஸ் சார்ஜரோட இருக்குது, ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸோட வரும், ஸ்னாப் ட்ராகன் 765G ப்ராசஸோட கொடுத்துருக்காங்க, 48 MP கேமரா. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 16000 வரையும் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டு இருக்கோம், கண்டிஷன் நல்லாயிருக்கும்.
அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ தேர்ட்டீன் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வரும், 64GB இன்டெல் மெமரி வரும், நீட்டான கண்டிஷனில் இருக்குது. மொபைல் பாக்ஸ் ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 48MP கேமரா கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 9500 9500 நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்ருக்கோம். கண்டிஷன் நல்லாயிருக்கும். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா மோட்டோ G52, நல்ல கிளாஸான கலர், இது ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6GB ரேம் வரும், 120GB இன்டெல் மெமரி வரும், பிராண்ட் நியூ கண்டிஷனோடு இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸோட கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அது போக 15MP கேமரா கொடுத்துருக்காங்க, 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 13 வரையும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். 13,000 நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்ருக்கோம். மொபைல் ப்ளஸ் ஒரிஜினல் பாக்ஸ் சார்ஜரோடு இருக்குது. இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ரியல்மி X2 Pro வரும். ரியல்மி X2 Pro பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வரும், 64GB இன்டெல் மெமரி வரும், நீட்டான கண்டிஷனில் இருக்குது. மொபைல் ப்ளஸ் ஒரிஜினல் பாக்ஸ் சார்ஜரோடு இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸோட கொடுத்துருக்காங்க, ஸ்னாப் ட்ராகன் 855+ கொடுத்துருக்காங்க, 64MP கேமராவோட கொடுத்துருக்காங்க, 4000mAh பேட்டரி வரும் உங்களுக்கு, நீட்டான கண்டிஷனில் இருக்குது. மொபைல் ப்ளஸ் ஒரிஜினல் பாக்ஸ் சார்ஜரோடு இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 12,500 நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். 12,500 நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்ருக்கோம். கண்டிஷன் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்போ எஃப் ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் வரும், 120GB இன்டெல் மெமரி வரும், டிவைஸ் மட்டும் இருக்குது, நீட்டான கண்டிஷனில் இருக்குது, 48MP கேமரா கொடுத்துருக்காங்க, 4000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதமான ஸ்பெக்குள்ள மாடல் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 10,000 வரையும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீட்டான கண்டிஷனில் இருக்குது. மாடல் பார்த்தீங்கன்னா விவோ எஸ் ஒன் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் வரும், 128GB இன்டெல் மெமரி வரும், நீட்டான கண்டிஷனில் இருக்குது. மொபைல் பாக்ஸ் ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 4500mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, நீட்டான கண்டிஷனில் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 9000 வரை சேல் பண்ணிகிட்ருக்கோம். மொபைல் ப்ளஸ் ஒரிஜினல் பாக்ஸ் சார்ஜரோடு. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னா நீட்டான கண்டிஷனில் இருக்குது, 8GB ரேம் வரும், 256GB இன்டெல் மெமரி வரும், டிவைஸ் மட்டும் இருக்குது, நீட்டான கண்டிஷனில் இருக்குது. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸோட கொடுத்துருக்காங்க, ஸ்னாப் ட்ராகன் 845 ப்ராசஸோட வரும், 12,500 நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா MI 11X வரும். 11X பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வரும், 120GB இன்டெல் மெமரி வரும், நீட்டான கண்டிஷனில் இருக்குது, டிவைஸ் மட்டும் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸோட கொடுத்துருக்காங்க, ஸ்னாப் ட்ராகன் 870 ப்ராசஸோட வரும், 48MP கேமரா கொடுத்துருக்காங்க. மொபைல் கண்டிஷன் நல்லாயிருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 14,500 வரை நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். 14,500 நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்ருக்கோம். கண்டிஷன் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா நோக்கியா 6.1 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் வரும், 64GB இன்டெர்னல் மெமரி வரும், மொபைல் பாக்ஸ் ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது, நீட்டான கண்டிஷனில் இருக்குது, 630 ஸ்னாப் ட்ராகன் பாஸோட வரும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 6,000 வரை நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். மொபைல் ப்ளஸ் ஒரிஜினல் பாக்ஸ் சார்ஜரோடு இருக்குது. கண்டிஷன் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ரியல்மி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வரும், 128GB இன்டெல் மெமரி வரும், நீட்டான கண்டிஷனில் இருக்குது, 48MP கேமராவோட கொடுத்துருக்காங்க, 4300mAh பேட்டரியோட கொடுத்துருக்காங்க. மொபைல் ப்ளஸ் ஒரிஜினல் பாக்ஸ் சார்ஜரோடு இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 6128 வந்து 8500 வரையும் நம்ம சப்ஸ்கிரைபர் சேல் பண்ணிகிட்ருக்கோம். 8500 நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிஷன் நல்லாயிருக்கும். அதிலே உங்களுக்கு 8GB ரேம் வரும். 8GB ரேம் பார்த்தீங்கன்னா 9000 நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். சேம் ஸ்பெக்குள்ள மாடல் தான் உங்களுக்கு, நீட்டான கண்டிஷனில் இருக்குது. அதே மாடலில் உங்களுக்கு 6GB வேரியன்ட் இருக்குது, ஒயிட் கலர் வரும், மொபைல் பாக்ஸ் சார்ஜரோடு இருக்குது, நீட்டான கண்டிஷனில் இருக்குது. 8000 நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்ருக்கோம். 8000 நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீட்டான கண்டிஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வரும், 64GB இன்டெல் மெமரி வரும். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸோட கொடுத்துருக்காங்க, 720G ப்ராசஸோட வரும், 64MP கேமரா கொடுத்துருக்காங்க. மொபைல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 11,000 வரையும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். மொபைல் ப்ளஸ் ஒரிஜினல் பாக்ஸ் சார்ஜரோட. இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ பார்த்தீங்கன்னா டிவைஸ் மட்டும் வரும், நீட்டான கண்டிஷனில் இருக்குது, 6GB ரேம் வரும், 64GB இன்டெர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 6800 வரையும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். 4000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 48MP கேமரா கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் நல்லாயிருக்கும். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா LG GATX Think வரும். LG GATX Think பார்த்தீங்கன்னா நீட்டான கண்டிஷனில் இருக்குது, டிவைஸ் மட்டும் வரும், 6GB ரேம், 128GB இன்டெல் மெமரி வரும். 12,500 நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்ருக்கோம். 12,500 நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்ருக்கோம். கண்டிஷன் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ரியல்மி சி லெவன் பார்த்தீங்கன்னா 2GB ரேம் வரும், 32GB இன்டெல் மெமரி வரும், டிவைஸ் மட்டும் இருக்குது, நீட்டான கண்டிஷனில் இருக்குது.
நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 5,500 நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். 5,500 நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜி வரும். மோட்டோ ஜி பார்த்தீங்கன்னா 5G யூனிட் கொடுத்துருக்காங்க. நீட்டான கண்டிஷனில் இருக்கு. மொபைல் பிளஸ் ஒரிஜினல் பாக்ஸ் சார்ஜரோட இருக்கு. உங்களுக்கு கேமரா குவாலிட்டி, டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 12,000 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். 12,000 நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டு இருக்கோம். மொபைல் பிளஸ் ஒரிஜினல் பாக்ஸ் சார்ஜரோட இருக்கு. இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா போக்கோ F1 வரும். போக்கோ F1 பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வரும். 64GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. நீட்டான கண்டிஷனில் இருக்கு. ஸ்னாப்டிராகன் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 8,000 வரைக்கும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். டிவைஸ் மட்டும் இருக்கு, கண்டிஷன் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா சாம்சங் M01 Core. M01 Core பார்த்தீங்கன்னா டிவைஸ் மட்டும் இருக்கு, நீட்டான கண்டிஷன்ல இருக்கு. 2GB ரேம் வரும். 32GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 5,300 வரை நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். நீட்டான கண்டிஷன்ல இருக்கு. இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா விவோ வி ஃபைவ் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் வரும். 32GB இன்டர்னல் மெமரி வரும். நீட்டான கண்டிஷன்ல இருக்கு. டிவைஸ் மட்டும் இருக்கும். உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி, கேமரா குவாலிட்டி, பேட்டரி எமர்ஜென்சிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 5,500 வரை நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். 5,500 நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிஷன் நல்லா இருக்கும். கடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா VOY33T வரும். VOY33T பார்த்தீங்கன்னா நீட்டான கண்டிஷனில் இருக்கு. 8GB ரேம் வரும். 128GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இது. 15MP கேமரா கொடுத்துருக்காங்க. 2 months ஆனது தான் அது. 5,000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் டிராகன் ப்ராசஸோட வரும். 13,500 நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிஷன் நல்லா இருக்கும். 13,500 நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல் கிட் பாக்ஸ் அவைலபிளோட இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா விவோ வி டுவெண்ட்டி ஒன் சீரியஸ் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் வரும். 64GB இன்டர்னல் மெமரி வரும். மொபைல் பாக்ஸ் சார்ஜரோட இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 5,000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 9,500 நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிஷன் நல்லாயிருக்கும். கடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா விவோ வி ஃபிஃப்டீன் வரும். விவோ வி ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வரும். 64GB இன்டர்னல் மெமரி வரும். பாப்அப் கேமராவோட கொடுத்துருப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 9,000 வரை சேல் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிஷன் நல்லாயிருக்கும். மொபைல் பாக்ஸ் சார்ஜரோட இருக்குது. இதுக்கு அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் த்ரீ ஏ பார்த்தீங்கன்னா 4GB ரேம் வரும். 64GB இன்டர்னல் மெமரி வரும். மொபைலு பாக்ஸ் இருக்குது. கண்டிஷன் நல்லாயிருக்கும். 8,500 வரையும் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்ருக்கோம். அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்சல் த்ரீ பார்த்தீங்கன்னா டெமோ யூனிட் வரும். நீட்டான கண்டிஷன் இருக்குது. டிவைஸ் மட்டும் இருக்குது. 4GB ரேம், 64GB இன்டர்னல் மெமரி வரும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 8,500 நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். 8,500 நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஹானர் 7X வரும். 7X பார்த்தீங்கன்னா 4GB ரேம் வரும். 32GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. நீட்டான கண்டிஷனில் இருக்குது. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 6,000 வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். 6,000 நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்ருக்கோம். கண்டிஷன் நல்லாயிருக்கும். மொபைல் பாக்ஸோடு இருக்குது. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா போக்கோ எம் த்ரீ பார்த்தீங்கன்னா நீட்டான கண்டிஷனில் இருக்குது. மொபைல் பாக்ஸோட இருக்குது. கண்டிஷன் நல்லாயிருக்கும். 6,000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 10,000 வரை நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீட்டான கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்போ F19S பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸான கலர் இது. மொபைல் பாக்ஸோட இருக்கும். கண்டிஷன் நல்லாயிருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 14,500 வரை நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி, கேமரா குவாலிட்டிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் நல்லாயிருக்கும். அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போ F19 Pro Plus பார்த்தீங்கன்னா டிவைஸ் மட்டும் இருக்கும். நீட்டான கண்டிஷனில் இருக்குது. கேமரா குவாலிட்டிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். 5G யூனிட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 15,500 வரைக்கும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிஷன் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா விவோ Y21 பார்த்தீங்கன்னா 4GB ரேம் வரும். 128GB இன்டர்னல் மெமரி வரும். மொபைல் பாக்ஸ் சார்ஜரோட இருக்குது. கண்டிஷன் நல்லாயிருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 11,500 வரையும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீட்டான கண்டிஷனில் இருக்குது. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா MI 10i வரும். 10i பார்த்தீங்கன்னா நீட்டான கண்டிஷனில் இருக்குது. மொபைல் பாக்ஸ் சார்ஜரோட இருக்குது. 6GB ரேம் வரும். 128GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து 16,000 நம்ம சப்ஸ்கிரைபர் சேல் பண்ணிகிட்ருக்கோம். 5,000mAh பேட்டரியோட கொடுத்துருக்காங்க. மொபைல் பாக்ஸ் சார்ஜரோட இருக்குது. கண்டிஷன் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1+5 பார்க்கலாம். 5 பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வரும். 64GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. நீட்டான கண்டிஷனில் இருக்குது. டிவைஸ் மட்டும் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இது. 7,000 வரையும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா Snapdragon 835 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் நல்லாயிருக்கும். அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1+5T பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வரும். 64GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இது. 8,000 வரையும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்னாப்டிராகன் ப்ராசஸோட கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 835 ப்ராசஸோட வரும். நீட்டான கண்டிஷனில் இருக்குது. டிவைஸ் மட்டும் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 8,000 வரையும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். நம்மகிட்ட நீங்கள் என்ன மாடல் பர்ச்சேஸ் பண்ணாலும் காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம ஆக்சரிஸ் கொடுத்துட்ருக்கோம். டெலிவரி டு ஆல் ஓவர் இந்தியா வரையும் நம்ம டெலிவரி பண்ணிக்கலாங்க. 1 or 2 ஒர்க்கிங் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் ரிசீவ் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் அதில் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம கிட்ட எல்லா ஸ்டாக்கும் நம்ம டெய்லி ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க.